Hello students, good morning. Today we are going to discussing about electronic configuration of T block elements, that means transition elements. We are discussing about transition and inner transition elements under this unit. In this section we are going to discussing about electronic configuration. The general electronic configuration of transition elements is N-1, D, 1 to 10, NS-2. This is common electronic configuration for D block elements, transition elements. So this N-1 unit is known as penultimate shell. Okay, so this is outermost cell. So the electronic configuration la nama first the 3D series kondukkomo 3D 4D 5D 6D adidili or 4 series of elements transition series la irukku. அது இந்த 3D சீரீஸ்க்குள்ள எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நீங்கள் லெவன்த்லேயே படித்தது தான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ் ஆர் 3D சீரீஸ் இருக்கக்கூடிய 10 எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்கேண்டியம், செகண்ட் எலமெண்ட் டைட்டேனியம், தேர்டு வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஸ்கேண்டியத்துடைய அட்டாமிக் நம்பர் 21, வனேடியம் 22, சாரி டைட்டேனியம் 22, வனேடியம் 23, குரோமியம் 24, மேங்கனீஸ் 25, அயன் 26, கோபால்ட் 27, நிக்கல் 28, காப்பர் 29 அண்ட் ஜிங்க் 30. இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஆல்ரெடி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஒரு 3 ரூல்ஸை பேஸ் பண்ணி எழுதுவோம். ஆல்ஃபா ரூல், பவுலிஸ்னுடைய எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்டு ஹன்ஸ் ரூல் ஆர் ஹூண்ட் ரூல், இவங்கள பேஸ் பண்ணி. இப்போ என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த செல்ல 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். என் ஈக்குவல் டு 2 பார்த்தா அங்கே 2s அண்ட் 2p ஷெல்ஸ் இருக்கும். என் ஈக்குவல் டு 3 பார்த்தா 3s, 3p, 3d, மூணு ஷெல்ஸ் இருக்கும். அதே மாதிரி என் ஈக்குவல் டு 4 போகும்போது 4s, 4p, 4d. அதே மாதிரி 5க்கு பார்த்தா 5s, 5p, 5d, 5f. இங்கே 4லேயே 4f வந்து வந்துடும். இப்போ நம்ம இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதும்போது பாருங்க 1s, இது அப்படியே மேலே போயிட்டு 2s, இது அப்படியே மேலே போய் 2p, 3s, மேலே போயிட்டு 3p, 4s, அதுக்கப்புறம் தான் இந்த 3d, 4p, 5sலாம் ஃபில் ஆகும். ஸோ அதை நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் 1s, 2s, 2p, 3s, 3p, 4s, 3d, 4p. இப்படிதான் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ரூல் படி ஃபில் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் அரேஞ்சிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் எனர்ஜிஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துட்டோம். அதை வச்சு நம்ம ஸ்கேண்டியத்துக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கேண்டியம் பார்க்கும்போது நமக்கு அட்டாமிக் நம்பர் 21 இருக்கு. அப்போ நம்ம ஒரு நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே நம்ம எழுதிக்கலாம். நோபல் கேஸஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனா அண்ட் ரேடான். ஸோ ஹீலியத்துக்கு 2, நியான் 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36, ஜெனான்க்கு 54, இது 86ன்னு போகும். இப்போ இந்த 21க்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய இன்னத்து கேஸ் ஆர்கான், அதனால நான் காமனாக இங்கே ஆர்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்கானுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா 3D ஷெல் வரும். இந்த 3D அடுத்து இந்த 4s. கண்டிப்பாக NS2 போட்டிருக்கேன், காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த எஸ் ஆர்பிட்டல் இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். ஆர்கானுக்கு 18, 4s 2, 20, ரிமைனிங் ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கு, அந்த ஒன்று தான் இந்த 3D ஷெல்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அது எல்லாமே சேம், எல்லாருக்குமே நான் காமனாக ஆர்கான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். நோபல் கேஸ் ஸ்ட்ரக்சரை, ஆர்கான் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைட்டேனியம் வரும்போது இதே மாதிரி 4s 2 எலக்ட்ரான்ஸ், ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 3d2. இதே மாதிரி வனேடியம் வரும்போது 3d3, 4s2. நெக்ஸ்ட் குரோமியம் வரும்போது 3d4, 4s2ன்னு சொல்லி இருக்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் இந்த 3D-ல 4s மொத்தம் டோட்டலாக 5 ஆர்பிட்ஸ் இருக்கும், அதில் 4 இருக்கு, ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான் வந்ததுன்னா இது ஹாஃப் ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிக்கிறோம். அப்போ ஹாஃப் ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோ கம்ப்ளீட்லி ஃபீல்டோ இருந்துச்சுன்னா அது ஹைலி ஸ்டேபிள் இன் நேச்சராக இருக்கும். அப்போ இந்த ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்காக
பக்கத்துல இருக்கக்கூடிய 4s எலக்ட்ரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டு இங்க 3d5 4s1 அப்படிங்கற கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். மேங்கனீஸ் பார்த்தோம் அப்படின்னா 3d5 4s2, அயன் பார்த்தோம்னா 3d6 4s2, கோபால்ட் பார்த்தா 3d7 4s2, அடுத்து நிக்கல் பார்த்தோம் அப்படின்னா அதே ஆர்கன் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. லைக்வைஸ் காப்பர் ஆர்கன் கான்ஃபிகரேஷன் 3d9 4s2 சொல்லி இருக்கும். ஜிங்க் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஆர்கன் 3d10 4s2. ஸோ இதே மாதிரி இந்த காப்பர்லேயே ஒரு எக்ஸப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d9 இருக்கு. அப்போ ஈச் ஷெல் கண்டெயின் பேர் ஆஃப் எலக்ட்ரான், 2 பேர்ஸ். அப்போ நமக்கு 9 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிரும். கம்ப்ளீட்லி ஃபில்ட் இருந்தால் ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டுமே ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதுக்கு தான் விரும்பும். அதனால இந்த 4s இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு 3d10 4s1 அப்படின்னு மாறிடும் சொன்னோம். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேபிள்னா நம்ம வந்து ஒரு ஆட்டத்துடைய ஸ்டெபிலிட்டியெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் செகண்ட் யூனிட்ல எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அடுத்து வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி படித்தோம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் டி பிளாக் எலமெண்ட்ஸ் N-1, D1-10, NS2. இதே மாதிரி நம்ம 4D சீரீஸ், 5D சீரீஸ், 6D சீரீஸ் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான். அங்கே போகும்போது இதுக்கு அடுத்த எலமெண்ட் கிரிப்டான் வந்துடும். அதே மாதிரி 4D1 4S2 அதே சேம் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் இதுக்கு போகும்போது ஜெனான் வந்துடும், 5D 6S2 அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரோம். டி பிளாக் எலமெண்ட்ஸினுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி, அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மெட்டாலிக் நேச்சர் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். ஓகே, ஸோ உலோக பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னா நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம்னா, ஆல்ரெடி நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸில் படித்தாச்சு. மெட்டாலிக் நேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஈஸினஸ் ஆஃப் அன் ஆட்டம் லூசிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபார்மிங் எ கேட்டையான் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் நேச்சர் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது த டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் எ கேட்டையான் பை லூசிங் அண்ட் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எலமெண்ட்டினுடைய மெட்டாலிக் பாண்ட், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டாலிக் பாண்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆட்டத்தோட வேலன்ஸி எலக்ட்ரான்ஸில் வேலன்ஸி எலக்ட்ரான்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டாலிக் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக மெட்டாலிக் பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ்ட் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிறிஸ்டலைஸ் ஆகும் போது ஒரு 3 ஸ்ட்ரக்சர்ல கிறிஸ்டலைஸ் ஆகுது. HCP ஹெக்ஸாகோனல் கியூப் பேக்கிங், அடுத்து CCP, அதே மாதிரி BCC, இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சர்ல. ஸோ CCP அப்படின்னா வந்துட்டு CCP கியூபிக் க்ளோஸ் பேக்டு சிஸ்டம், BCC பாடி சென்டர்ட் கியூபிக் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ல தான் நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிறிஸ்டலைஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிறிஸ்டலைஸ் ஆகும். இப்போ இந்த ட்ரெண்ட் இன் மெட்டாலிக் நேச்சரை பார்க்க போறோம். ஸோ ட்ரெண்ட் அப்படின்னாலே நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும், டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும், அதாவது பீரியட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும், குரூப்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ மெட்டாலிக் நேச்சர் பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இந்த நம்ம லெஃப்ட் டு ரைட் போகும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் செல்ல வந்து ஆட் ஆகும். பாருங்க, இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு, எலக்ட்ரான் செல்ஸ் இருக்கு. இப்ப எலக்ட்ரான் இந்த செல் வந்து ஆட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரோட்டானும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் புல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும் போது நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ரீசன், எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த சேம் சப்செல், ஸோ நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட், இப்படி நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடிஷனாக சேர்க்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணால் தான் பக்கமாக அப்படியே புல் பண்ணிக்கிறோம், அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நியூக்ளியர் சார்ஜினுடைய அட்ராக்ஷன் கெப்பாசிட்டியும் ஹை ஆகுது. அப்படி ஹை ஆயிடுச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிடுச்சுன்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது மோர் டிஃபிகல்ட்டாக ஆயிரும். அந்த ரீசன்ஸ்னால தான் பீரியட்ல மெட்டாலிக்
nature decrease ஆகுது இது ஆப்போசிட்டா நம்ம குரூப்ல வரும்போது மெட்டாலிக் நேச்சர் டாப் டு பாட்டம் இன்கிரீஸ் ஆகுது ஏன் இன்கிரீஸ் ஆகுதுனா இங்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியூ செல்ஸ்ல வந்து ஆட் ஆகுது இது நியூ செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆக இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படி அதிகமாகிறதுனால அட்டாமிக் ரேடியஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த வேலை நியூக்ளியஸ் அட்ராக்ஷன்ல இருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே தப்பிச்சு போயிடும் அதனால எலக்ட்ரான்ஸை நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ரீசன்ஸ்னாலதான் நம்ம குரூப்ல மெட்டாலிக் நேச்சர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் The strength of metal, ஒரு மெட்டலினுடைய ஸ்ட்ரென்த் எதை பேஸ் பண்ணி இருக்கோம்னா நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி இருக்கோம்னு அங்கேயே சொல்லியாச்சு ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் ஹையா இருந்துச்சுன்னா அந்த மெட்டலுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல நம்ம பார்க்கக்கூடிய மெட்டல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குரோமியம் வனேடியம் மாலிப்டினம் குரோமியம் 3D சீரீஸ் வனேடியம் 4D சீரீஸ் அண்ட் மாலிப்டினம் 5D சீரீஸ் ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி ஹார்டா இருக்கும் வெரி ஹார்ட் எலமெண்ட்ஸ் பிகாஸ் இது எல்லாத்துலயுமே D5NS1 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் இருக்கும் ஸோ இப்படி நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் 5 இருக்கு அதனாலதான் இது வந்து ஹைலி ஹார்ட் அண்ட் நேச்சரா இருக்கும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் மெர்குரி கேட்மியம் 3D சீரீஸ் 4D சீரீஸ் 5D சீரீஸ் இந்த எலமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் இருக்கும் அதாவது டீ10 கான்ஃபிகரேஷன் இருக்கும் அந்த டீ10 கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அது வந்து ஹார்டா இல்லாம சாஃப்ட் மெட்டல்ஸா இருக்கும் ஸோ இதுதான் மெட்டாலிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த இது ஸோ நம்ம இப்ப இதுல நமக்கு ஒன்னோட கொஸ்டின் ஏதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட் இஸ் மெல்டிங் பாயிண்ட் தட் மீன்ஸ் உருகு நிலை இந்த மெல்டிங் பாயிண்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரீஸ்லையுமே மெல்டிங் பாயிண்ட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை இன்க்ரீஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் டிக்ரீசஸ் ஆகுது இந்த மாதிரியான வேரியேஷன் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகலாம் ஓகேவா ஸோ திஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி தட் மீன்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டாலிக் பாண்ட் அப்போ ஒரு ஆட்டம்ல மெட்டாலிக் பாண்ட் வந்து எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மெல்டிங் பாயிண்டோட வேல்யூ அதிகமா இருக்கும் இப்ப மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க ஒரு ஆட்டம் இருக்கு இங்க ஒரு ஆட்டம் இருக்கு இந்த ரெண்டு ஆட்டத்தினுடைய லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸும் அந்த இது எலக்ட்ரான்ஸ் கிளவுட் வந்து இப்படி இருக்கும் ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற மூலமா ஃபார்ம் ஆகும் அது கோவலன் பாண்டாகவோ அல்லது மெட்டாலிக் பாண்டாகவோ இருக்கலாம் ஸோ அதுதான் மெட்டாலிக் பாண்ட்னு சொல்றோம் ஸ்ட்ராங் பாண்டா இருக்கும் அந்த மெட்டாலிக் பாண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும் இன்னொரு விதமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்க அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்குதோ அங்க மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளா 3D சீரீஸ் எடுத்துக்கலாம் இந்த 3D சீரீஸ்ல நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா ஸ்காண்டியத்துல இருந்து மேங்கனீஸ் வர வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது ஆஃப்டர் தட் அயன்ல இருந்து ஜிங்க் போக போக டிக்ரீஸ்ட் ஆகுது இப்ப எக்ஸாம்பிளா ஸ்காண்டியம் பார்த்தோம் அப்படின்னா 3D1 4S2 அப்ப நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 3 ஓகே சாரி இந்த S2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் சேர்க்கக்கூடாது 3D ல மட்டும்தான் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான் 1 அதே மாதிரி டைட்டேனியம் போகும்போது 3D2 ஸோ 2 அடுத்து டைட்டேனியத்துக்கு அப்புறம் வனேடியம் போகும்போது 3D3 அடுத்து வனேடியத்துக்கு அப்புறம் குரோமியம் போகும்போது 3D4 4S2 சொல்லி இருக்கும் பட் ஸ்டெபிலிட்டிக்காக 3D5 4S1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ 3D ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் 5 அதே மாதிரி அயன் போகும்போதும் 5 அடுத்த அப்படியே வர வர டிக்ரீஸ் ஆகிட்டு இப்படி வந்துட்டே இருக்கும் கடைசியில் ஜிங்க் போகும்போது 0 ஆயிடும் ஓகேவா ஜிங்க்குக்கும் காப்பருக்கும் 0 ஆயிடும் அப்ப பாத்தீங்களா அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் அது அகைன் அது டிக்ரீஸ் ஆகுது அதான் இப்படி போட்டுட்டு அந்த 3D சீரீஸ்க்குள்ள இந்த டயக்ராம் இங்க போட்டிருக்கு மெல்டிங் பாயிண்ட் என்ன வேரியேஷன் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது பாருங்க ஸ்காண்டியத்துல இருந்து அப்படியே போக போக இன்க்ரீஸ் ஆகுது திரும்ப அப்படியே கான்ஸ்டன்ஸே வந்து அகைன் டிக்ரீசஸ் ஆகுது இது ஒரு கான்ஸ்டன்ட் டயக்ராம் தான் நம்ம புக்லயே நீட்டா கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ இன்வால்விங் இன்
bonding. So ethana number of unpaired electrons irukudo avlo duro adu fulla bonding la involve aagi adu interatomic bond nu solluvanga. Or atom innor atomoda interaction la eedupadradhanaala adu interatomic bonding nu solrom. Indha interatomic bond oda value jaasthiya irukumbodhu melting point oda value jaasthiya irukku. Ippa nama example ku paathom appadina indha chromium 3d series, vanadium 4d series and molybdenum 5d series. So 3d 4d 5d இந்த மூணு சீரிஸ்ல இருக்கிற குரோமியம் மாலிப்டினம் அண்ட் வனேடியம் இதோட மெல்டிங் பாயிண்ட்லாம் பார்த்தோம் அப்படினா வெரி ஹையா இருக்கு. ஏன் அப்படினா இப்போதான் குரோமியத்துக்கு சொன்னோம் 3d ஆர்பிட்டல்ல 3d 5 4s1 னு சொல்லி இருக்கும்னு சொன்னோம். 3d 5 4s1 இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் போகும்போது 4d 5 5s1 5d 5 6s1 அந்த மாதிரி ஹாஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த ஹாஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குறதனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸா பவுண்ட் ஆகி இருக்கும். அப்படி லூஸா பவுண்ட் ஆகி இருக்கிறப்ப இந்த அஞ்சு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸுமே பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும், இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகி அந்த டிடி டிரான்சிஷன் வந்து ஹைலி பாசிபிளா இருக்கும். அதனாலதான் இந்த குரோமியம் மாலிப்டினம் அண்ட் வனேடியம் சாரி டங்ஸ்டன் எலமெண்ட்ஸுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. So next aspect வரும்போது நம்ம manganese பார்த்தோம் அப்படின்னா இதோட atomic number 25 3d5 4s2 இதோட electronic configuration. So இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா melting point வந்து லோவா இருக்கு manganese-க்கு, இங்கேயும் 3d5 தானே இருக்கு, அப்ப அஞ்சு unpaired electrons தான் இருக்கு. So highly melting point வந்து இருக்கணும் பட் இல்ல. ஏன் அப்படின்னா 3d5 4s2 இது வந்து half filled electronic configuration. அப்ப half filled electronic configuration-ஓ கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருந்ததுன்னா அந்த ஆட்டம் ஹைலி ஸ்டேபிளா இருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸ் அது கூட நம்ம ஆட் பண்ணவும் முடியாது வாங்கவும் முடியாது. அப்படி இருக்கிறதுனால இன்டர் அட்டாமிக் பாண்டிங்ல இது இன்வால்வ் ஆகுறது இல்லை. ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் லோவா இருக்கு. ஸோ அடுத்து இதே மாதிரிதான் மேங்கனீஸ் மாதிரி ஃபோர் டி சீரீஸ்ல டெக்னீஷியம் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் டிசி அதோட சிம்பிள் இந்த டெக்னீஷியத்துக்கும் இதே லோவர் மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கு. சேம் ரீசன் டியூ டு stable half-filled electronic configuration, the unpaired electrons do not involving in interatomic bonding. So, and zinc, cadmium and mercury, 3D series, 4D series and 5D series. இதெல்லாம் பார்த்தோம்னா very low melting point value இருக்கு because these elements have completely filled electronic configuration. அதாவது 3D10, 4S2 அப்படின்ற configuration இருக்கிறதுனால இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் இன்டர் அட்டாமிக் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறது இல்ல. சோ இந்த ரீசன்ஸ்னாலதான் ஜிங்க், காட்மியம், மெர்குரி இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் வேல்யூவ இருக்கு. இப்போ நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த 3D சீரீஸ கம்பேர் பண்ணும்போது 4D, 5D சீரீஸ் எலமெண்ட்ஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். 3D சீரீஸ்க்கு கம்மியாகும், அதை விட 4D, 5D சீரீஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 3D ஐ கம்பேர் பண்ணும்போது 4D 5D சீரிஸினுடைய என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷனுடைய வேல்யூ ஹையர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குது.